வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். வரும் 14வது பொதுத் தேர்தலையொட்டி இன்று நாடு தழுவிய நிலையில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிபுன் ரசாக் தன்னுடைய சொந்த தொகுதியான பிக்கானில் மும்முனை போட்டியை சந்திக்கிறார். பிகேஆர் கட்சியின் முகமது ஜஹித் மட் அரேப் மற்றும் பாஸ் கட்சியின் அஹியத்துடின் தவுட் ஆகியோர் பிரதமரை எதிர்த்து களம் காணுகின்றனர். முன்னதாக பிரதமர் தன்னுடைய வேட்புமனுவை காலை 9 மணி அளவில் தாக்கல் செய்தார். அவருடன் அவருடைய மனைவி டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரும் உடனிருந்தார். நஜிப் அவர்கள் 1976 இருந்து இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 11:35 அளவில் தேர்தல் அதிகாரி முகமது யூசில் இப்ராஹிம் முகத் யூனோஸ் அனைவருடைய வேட்புமனுவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவித்தார். லங்காவின் நாடாளுமன்ற தொகுதியில் துன் மகாதீர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து தேசிய முன்னணி மற்றும் பாஸ் கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ததால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. நடப்பு எம்பியான நவாபி அகமது தேசிய முன்னணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பாஸ் கட்சி வேட்பாளராக ஷஃபீர் அகமது போட்டியிடுகின்றார். பக்கத்தன் ஹரப்பான் எதிர்கட்சி கூட்டணியுடன் முன்னணி தலைவராக விளங்கி வரும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் தமது துணைவியார் சித்தி அஸ்மாவுடன் ஆதரவாளர்கள் புடைச்சூழ வேட்புமனு தாக்கல் செய்தார். பஹண்டத்து துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் அமிடி தன்னுடைய பஹண்டத்து தொகுதியில் 3 முனை தாக்குதலை எதிர்கொள்கிறார். அவரை எதிர்த்து பிகேஆர் கட்சியின் பக்ரூராசி அர்ஷத் மற்றும் பாஸ் கட்சியின் அட்டா அப்துல் முனிம் ஹசான் அடில் போட்டியிடுகின்றனர். சிகாமட் நாடாளுமன்ற தொகுதியில் எதிர்பார்த்ததைப் போலவே மாய்கா தேசிய தலைவர் டத்து ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியத்தை எதிர்த்து பிகேஆர் வேட்பாளர் டத்து ஸ்ரீ டாக்டர் எட்மண்ட் சந்திரா போட்டியிட்டுள்ளார். இத்தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளரான டாக்டர் சுப்ரா மும்முனை போட்டியை எதிர்கொண்டுள்ளார். பாஸ் கட்சி சார்பில் கைருல் ஃபவுசி போட்டியிட்டுள்ளார். தொழிலதிபரான எட்மண்ட் சந்திரா இத்தொகுதியில் சுகாதார அமைச்சருமான டாக்டர் சுப்ராவை எதிர்த்து போட்டியிடுவார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. இதன்படியே இன்று அவர்கள் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சுகேசிபோர்ட் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடும் மாய்கா தேசிய துணைத் தலைவரும் பிரதமர் துறையின் துணை அமைச்சருமான டத்து ஸ்ரீ எஸ் கே தேவமணி 4 முனை போட்டியை எதிர்நோக்குகிறார். அவரை எதிர்த்து பக்கத்தன் கூட்டணி சார்பில் பிகேஆர் கட்சியின் எஸ் கேசவன் போட்டியிட பாஸ் கட்சியின் சார்பில் இஷாக் பின் இப்ராஹிம் போட்டியிடுகிறார். நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான மைக்கேல் ஜெயக்குமார் பிஎஸ்எம் கட்சியின் சார்பில் சுங்கைசிப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பேரா மாநிலத்தில் உள்ள தாப்பா நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் மும்முனை போட்டியை எதிர்நோக்குகிறார். பிகேஆர் கட்சியின் முகமது அஸ்னி பின் முகமது அலி பக்கத்தன் கூட்டணி சார்பாக தாப்பாவில் போட்டியிடுகிறார். பாஸ் கட்சியின் சார்பில் நூர் அஸ்லி பின் முசா போட்டியிடுகிறார். இதைத் தொடர்ந்து இங்கு மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 14வது பொதுத் தேர்தலின் நியமனங்கள் மிகவும் அமைதியாக நடைபெற்றன என்று போலீஸ் தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஹுசி அருண் தெரிவித்தார். பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் போலீஸ் தொடர்ந்து கண்காணித்து வரும் என மேலும் தெரிவித்தார். பிகேஆர் கட்சியின் தலைவர் டத்து ஸ்ரீ வான் அசிசா பல்முனை போட்டியை சந்திக்கிறார். பண்டான் நாடாளுமன்ற தொகுதியில் அவரை எதிர்த்து பரிசன் கட்சி சார்பில் டத்து லியோங் கோப் வியூவும் பாஸ் கட்சி சார்பில் முகமது சுக்ரி உமார் ஆகியோரும் களமிறங்குகின்றனர். பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் நூருல் இசா பிகேஆரின் கோட்டையான தனது தாய் டத்து ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா அவர்களின் பெர்மாத்தாங் பாவ் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் இங்கு அம்னோவின் டத்து முகமது சைடி முகமது சயீத் மற்றும் பாஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் ஹாப்னான் அமிமி அசாமுதீன் ஆகியோருடன் மும்முனை போட்டியை சந்திக்கிறார். புத்ரஜயா நாடாளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி காணப்படுகிறது. கூட்டரசு பகுதிக்கான பரிசன் தலைவர் டத்து ஸ்ரீ தங்கு அட்னான் தங்கு மன்சூர் அவர்களை எதிர்த்து பாஸ் கட்சியின் வேட்பாளர் அபிதீன் கிடாம் மற்றும் பிகேஆரின் வேட்பாளர் டத்து டாக்டர் சம்சு அபாடி அவர்கள் போட்டியிடுகின்றனர். புத்ராஜயா தொகுதியில் 27,306 வாக்காளர்கள் உள்ளனர். தங்கு அட்னான் இதுவரை இங்கு 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 13வது பொதுத் தேர்தலில் 5,541 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தல் வரும் முன்பே மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கிய பெருமைக்குரிய கேமரன்மலை நாடாளுமன்ற தொகுதியில் 5 முனை போட்டி நிலவுகிறது. கடந்த 2013 பொதுத் தேர்தலின் போது இத்தொகுதியில் போட்டியிட்டு மிக குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜாசிகா வேட்பாளரான வழக்கறிஞர் மனோகரன் தோல்வி கண்டார். இம்முறை தேசிய முன்னணி வேட்பாளராக மாயிகா இளைஞர் தலைவர் சிவராஜ் சந்திரன், பிகேஆர் சார்பில் மனோகரன், பிர்ஜசா சார்பில் முகமது தாஹிர், பாஸ் சார்பில் வான் மகாதீர் மற்றும் பிஎஸ்எம் சார்பில் சுரேஷ் பாலசுப்ரமணியம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கேமரன்மலை நாடாளுமன்ற தொகுதியில் மை பிபிஎன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ கேவிஎஸ் போட்டியிட வாய்ப்பு கோரி வந்த நிலையில் தேசிய முன்னணி அந்த வாய்ப்பை மாயிகாவுக்கு மீண்டும் அளித்தது. கோத்தாராஜா நாடாளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. தேசிய முன்னணி சார்பில் வி குணாலன், பி
பி கே ஆர் சின்னத்தில் முகமது சாபு மற்றும் பாஸ் வேட்பாளர் முகமது டியா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மூன்று கட்சி வேட்பாளர்களும் ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கலுக்கு வந்திருந்தனர். முன்னாள் எம்பியான முகமது சாபு திரளான ஆதரவாளர்களுடன் வந்திருந்தார். பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான அமலநகராவின் தேசிய தலைவர் முகமது சாபு என்பது குறிப்பிடத்தக்கது. முன்பு பெலுக்கமாங் என்று அமைக்கப்பட்ட போர்டிக்ஸ் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளரான டத்து வி எஸ் மோகன் மும்முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2013 பொதுத் தேர்தலில் தெலுக்கமாங் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்ட வி எஸ் மோகன் மீண்டும் இங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேவேளையில் மோகனை எதிர்த்து பி கே ஆர் வேட்பாளராக டத்து டேனியல் பாலகோபால் அப்துல்லா களம் இறங்கியுள்ளார். அதேவேளையில் பாஸ் கட்சி வேட்பாளராக உஸ்தாஸ் மாபூஸ் ரொஸ்லான் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள கோலலாங்கட் நாடாளுமன்ற தொகுதியில் பி கே ஆர் கட்சியின் சார்பில் பக்கத்தன் கூட்டணியின் இந்திய வேட்பாளராக ஜேவியர் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். 2008-2013 பொதுத் தேர்தல்களில் ஸ்ரீ அண்டலா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ஜேவியர் ஜெயக்குமார் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகிறார். கோலலாங்காட்டில் ஜேவியரை எதிர்த்து அம்னோவின் ஷாரில் சுபியான் அம்டான் தேசிய முன்னணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இங்கு பாஸ் கட்சியும் போட்டியிடுவதால் தேசிய முன்னணி அமனா பாஸ் என மும்முனை போட்டி கோலலாங்காட்டில் ஏற்பட்டுள்ளது. இப்போ பாரத் நாடாளுமன்ற தொகுதியில் ஜாசிகாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் எம் குலசேகரன் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். குலசேகரனை எதிர்த்து தேசிய முன்னணி வேட்பாளர் செங் வை யூ மீண்டும் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவரும் கடந்த 2013 பொதுத் தேர்தலிலும் மோதினர். அந்த போட்டியில் குலசேகரன் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இம்முறை பி கே ஆர் சின்னத்தின் கீழ் குலசேகரன் போட்டியிடுகிறார். பூச்சோங் நாடாளுமன்ற தொகுதிக்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. பி கே ஆர் சார்பில் கோவிந்த் சிங், பரிசானின் ஆங் சிந்தாட் மற்றும் பாஸ் கட்சியின் முகமது நூர் ஷரிசன் முகமது ரொஸ்லான் ஆகியோர் சந்திக்கிறார்கள். பத்து நாடாளுமன்ற தொகுதியில் தியான்சுவாவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த பி கே ஆர் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது சட்டத்துக்கு விரோதமானது என்று வழக்கறிஞர் என் சுரேந்திரன் கூறினார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் சொன்னார். இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒருவருக்கு நீதிமன்றத்தில் 2000 ரிங்கிட்டிற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனால் 2000 ரிங்கிட் அபராதம் என்றும் அவர் போட்டியிட முடியும் என்பது சட்டத்தின் பொதுவான நிலை என்று வழக்கறிஞர் சுரேந்திரன் சுட்டிக்காட்டினார். பல்வேறு வழக்குகளில் இதுதான் நிலைப்பாடு. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அவர் போட்டியிட முடியும் என்று ஏற்றுக்கொண்டிருப்பது மீதான ஆவணங்களையும் தியான்சுவா தமது வேட்புமனு தாக்கலின் போது வழங்கியுள்ளார். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரி பிடிவாதமாக அந்த ஆவணங்களை ஏற்க மறுத்தது தவறு என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜாசிகாவில் நீண்டகால உறுப்பினர்கள் மனோகரன் மலையாளம் மற்றும் அவர் துணைவியார் புஷ்பலீலா இருவருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஜாசிகா உயர்மட்ட தலைவர்கள் தங்களையும் தங்கள் பிள்ளைகளின் உழைப்பையும் அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மனோகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். புஷ்பலீலா கிள்ளான் வட்டார மகளிர் அணி தலைவராக இருக்கிறார். இவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட இடம் வழங்கப்படாதது இன ஒதுக்கலா என்று வினவினார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தனி விமானத்தில் சீனா சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருதரப்பு உறவுகளையும் மேம்படுத்தும் கருத்துக்களை விவாதிப்பது மற்றும் இரு நாடுகளின் உறவுகளில் சிக்கலான விவகாரங்களை பற்றி பேசுவது ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த உச்சி மாநாடு நடைபெற்றது. இதன் பின்னர் அந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சீன வரலாற்றை பிரதிபலிக்கும் பிரபல ஹீபெய் மாகாண மியூசியத்தில் மோடி மற்றும் ஜின்பிங் இருவரும் 40 நிமிடங்கள் பார்வையிட்டனர். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஜின்பிங் உடனான சந்திப்பு பற்றி சீன நாட்டின் பிரபல வலைதளம் வெய்போவில் பிரதமர் மோடி வெளியிட்ட செய்தியில் வூஹான் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தது மகிழ்ச்சி தருகிறது. நாங்கள் இருவரும் விரிவான மற்றும் பலன் தரும் பேச்சுவார்த்தையினை நடத்தினோம். இந்தியா மற்றும் சீனா இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் என தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சனையில் தலையிட்டு இந்திய அரசை தொடர்பு கொண்டு தமிழகத்திற்கு நீதி கிடைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் எழுதியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் வாழிடங்களை தூய்மைப்படுத்துதல் ஆணையராக லியோ ஹெல்லர் பொறுப்பு வகித்து வருகின்றார். காவிரி பிரச்சினை குறித்து அவருக்கு வைகோ கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்ட அறிக்கையில்
தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கும் தலைநகர் சென்னைக்கும் குடிநீர் வழங்கும் காவிரி நதிநீர் உரிமையை பல்லாயிரம் ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்ற உரிமையை கர்நாடக அரசு தடுக்கின்ற அநீதிக்கு இந்திய அரசு துணை போவதால் மனித உரிமைகள் ஆணையத்தில் செயல்படும் லியோ ஹெல்லர் தலையிட்டு இந்திய அரசுக்கு அறிவுறுத்துவதற்காக கோரிக்கை கடிதத்தை வைகோ சமர்ப்பித்துள்ளார். லத்தீன் அமெரிக்கா என்றழைக்கப்படும் தென் அமெரிக்க நாடான பெருவில் சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே சமயத்தில் 140 மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் 200 பொதி ஒட்டகங்களை பெரிய அளவில் பலி கொடுத்தது சடங்கு நிறைவேற்றப்பட்ட பயங்கர இடத்தை வடக்கு கடற்கரை பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். 550 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்திருக்கலாம் என்றும் 140 மேற்பட்ட குழந்தைகள் 200 மேற்பட்ட பொதி ஒட்டகங்கள் பெரிய அளவிலான இரத்த ஆறு சடங்கில் பலி கொடுக்கப்பட்டதற்கான தடயங்கள் பெருவின் வடக்கு கடற்கரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நேஷனல் ஜியோகிராபிக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். மனித குலம் கடந்து வந்த பாதை பயங்கரமானது, கொடூரமானது. தென் அமெரிக்காவின் பழம்பெரும் நாகரிகங்களாக கருதப்படும் ஆஸ்டெக், மாயா, இன்கா போன்ற பழங்குடி நாகரிகங்களில் நரபலி காலனிய காலகட்டங்களில் நடைபெற்றதாக ஸ்பானிய காலனிய கால ஆவணங்கள் பயணக்குறிப்புகள் காட்டியுள்ளன. விமல் நடிப்பில் கடைசியாக வெளியான மன்னர் வகையறா படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து விமல் நடிப்பில் கன்னிராசி படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் விமல் அடுத்ததாக சட்குணம் இயக்கத்தில் களவான 2 படத்தில் பிஸியாகிவிட்டார். பட அதிபர்கள் போராட்டத்தால் படப்பிடிப்பு தடைப்பட்ட நிலையில் வருகிற மே 3 படப்பிடிப்பு மீண்டும் துவங்குகிறது. இந்த படத்திற்கு பிறகு விமல் அடுத்ததாக எழில் இயக்கத்தில் மறுபடியும் நடிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் சுராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாக இருக்கிறார். அந்த படத்தில் விமலுடன் வைகை புயல் வடிவேலுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மருதமலை பட பாணியில் கலகலப்பாக உருவாகும் இந்த படத்தில் விமல், வடிவேலு இருவரும் போலீஸாக நடிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர வெற்றிவேல் பட இயக்குனர் வசந்தமணி இயக்கத்திலும் தமிழன் பட இயக்குனர் மஜித் இயக்கத்திலும் விமல் நடிக்க இருக்கிறார். அது மட்டுமின்றி மன்னர் வகையறா படத்தை இயக்கிய பூபதி பாண்டியன் இயக்கத்திலும் விமல் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்திகள் வாசித்தது ஜெகதீசன். நன்றி, வணக்கம். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.